From NCERT textbook, from units and measurement, let us solve exercise 2.207. The nearest star to our solar system is 4.29 light year away. How much is this distance in terms of parsecs? How much parallax would this star named Alpha Centauri show when viewed from the two locations of the Earth 6 months apart in its orbit around the Sun? ஸோ இதில் என்னென்ன கேட்குறாங்கன்னா வந்து ஒரு ஸ்டார் இருக்கு, நம்ம சோலார் சிஸ்டம்ல இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 4.29 லைட் இயர் அவையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இந்த டிஸ்டன்ஸை வந்து பேர்செக்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இவ்வளவு தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எர்த் ஆர்பிட் இருக்கு இல்லையா, இந்த அர்த் ஆர்பிட் வந்து 2 மந்த்ஸ்க்கு அதாவது 6 மந்த்ஸ் அப்பார்ட் ரெண்டு பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது அது எவ்வளோ பேரலாக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா, அந்த 4.29 லைட் இயரை வந்து நம்ம பேர்செக்ல மாத்திக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன புரியணும்னா, நமக்கு இந்த லைட் இயர்னா என்னது, அடுத்து இந்த பேர்செக் என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கன்வர்ஷன் பார்க்கலாம். இப்போ லைட் இயர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் இயர்ன்றது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி லைட் இன் 1 இயர் தான் லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லைட் இயர்ன்றது டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை தி லைட் இன் 1 இயர்னா உங்களுக்கு ஜென்ரலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா தெரியும் இல்லையா. அதுல இருந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இப்போ வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸை 1 லைட் இயர்னு எடுத்துக்கணும்னா, அப்போ அந்த ஸ்பீட் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் எடுத்துக்கணும், டைம் வந்து 1 இயர்னு எடுத்துக்கணும்ப்பா. அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன வரும் சொல்லுங்க, 3 × 10⁸ வரும். இந்த 1 இயரை நம்ம என்ன பண்ணணும், செகண்ட்ல மாத்தணும். 1 இயர்ன்றது 365 டேஸ்னு வருது இல்லையா. அப்புறம் ஒரு டேன்றது 24 ஹவர்ஸ்னு எடுத்துக்கிட்டு, அந்த ஒரு ஹவர்ன்றது 60 மினிட்னு எடுத்துக்கிட்டு, 1 மினிட் வந்து 60 செகண்ட். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அதாவது சி வந்து 3 × 10⁸ போட்டோம், 1 இயர் டேவா கன்வெர்ட் பண்றதுக்கு 365ல மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து ஒரு டேவை ஹவரா மாத்துறதுக்கு 24 ஹவர்ஸ் தானே ஒரு டேன்றது, அதனால 24ல மல்டிப்ளை பண்ணிட்டேன். அடுத்து ஒரு ஹவரை வந்து மினிட்டா மாத்துறதுக்கு, ஒரு ஹவர் கூட 60 மினிட்னால 60ல மல்டிப்ளை பண்ணிட்டேன், மினிட்டா மாறிடுச்சு. அடுத்து மினிட்டை வந்து செகண்டா மாத்துறதுக்கு 60ல மல்டிப்ளை பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு மினிட் கொண்டு 60 செகண்ட் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணோம்னா 1 லைட் இயர் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.46 × 10⁻¹ மீட்டர் அப்படின்னு கிடைக்குப்பா சரிங்களா. அப்போ இந்த லைட் இயரை மீட்டராக மாத்துறதுக்கு இந்த ரிலேஷன், ஒரு லைட் இயரை மீட்டராக மாத்தோம்னா 9.46 × 10⁻¹ மீட்டர்ல நம்ம மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. இது புரிஞ்சு போச்சு. அடுத்து பேர்செக். அப்போ பேர்செக் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேர்செக்னா பாருங்க, உங்க என்சாக்ட் டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஜென்ரலாக வந்து பேர்செக்ன்றது எவ்வளோ, ஒரு பேர்செக்ன்றது 3.08 × 10⁻¹ மீட்டர் சொல்லிட்டாங்க. அதாவது பேர்செக் இஸ் தி டிஸ்டன்ஸ் அட் விச் தி ஆவரேஜ் ரேடியஸ் ஆஃப் எர்த்ஸ் ஆர்பிட் சப்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் 1 arc second அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது சன்னுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே எர்த் வந்து சன்னை வந்து ஒரு ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு, இப்படி சுத்திட்டு இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆர்பிட் ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆர்பிட் ரேடியஸ் வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட்டை சம் ஆங்கிளில் சப்டன் பண்ணோம், அந்த பாயிண்ட் வந்து சப்டன் பண்ணுற ஆங்கிள் 1 arc second, இந்த ஆங்கிள் வந்து 1 arc second இருந்தா, அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கிருந்து இந்த இடத்துல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா 1 pair second அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ 1 pair secondன்றது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ 1 pair second மீட்டரா மாத்தணும் என்ன பண்ணும், 3.08 × 10⁻¹ மல்டிப்ளை பண்ணா 1 pair second வந்து மீட்டரா மாறிடும் ஓகேங்களா. சரி இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க, 1 pair second எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு, 3.08 × 10⁻¹ மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த 4.29 லைட் இயரை நம்ம பேர் செக்கில் மாற்றணும். அதனால என்ன பண்ணுறோன்னா, இந்த 4.29 லைட் இயர் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இந்த லைட் இயரை நான் மீட்டரில் மாற்றிக்கிறேன். ஒரு லைட் இயர்ன்றது எத்தனை மீட்டர் பாருங்க, 9.46 × 10⁻¹ மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ மீட்டரை மாத்திட்டோம்னா இதை பேர் செக்கில் மாற்றணும். அப்படின்னா எப்படி பண்ணுறோம்னா, 1 pair second இப்போ 3.08 × 10⁻¹ மீட்டர் தானே இருக்கு. இப்போ இந்த ரிலேஷனு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 3.08 × 10⁻¹ வந்து நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருவோம். லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டா அப்போ வந்து இந்த ரைட் சைடில் மீட்டர் மட்டும் இருக்கும். 1 meter இஸ் ஈக்குவல் என்ன ஆயிரும், 1/3.08 × 10⁻¹ பேர் செக்கன் வந்துருமா. அப்படின்னா வந்து நம்ம மீட்டரை பேர் செக்கா மாற்றணும்னா 3.08 × 10⁻¹ டிவைட் பண்ணோம். அப்படின்னா இங்கே வந்து மீட்டரில் தானேப்பா இருக்கு, இதை வந்து பேர் செக்கா மாற்றுறதுக்கு என்ன பண்ற பாருங்க, நம்ம 3.08 × 10⁻¹ டிவைட் பண்ணிடலாம். அப்படி பண்ணீங்கன்னா பாருங்க, இங்கே ஆல்ரெடி 4.29 இருக்கு, இன்ட்டு 9.46 × 10⁻¹ இருக்குங்களா ஓகே. இப்போ இது என்ன பண்ணுறோம், டிவைட் பை 3.08 × 10⁻¹ பண்ணிட்டீங்கன்னா
அப்ப என்ன ஆயிருச்சு உங்களுக்கு இந்த மீட்டர் வந்து பேர் செகம் ஆயிருச்சு சரிங்களா அதாவது இந்த லைட் இயரை மீட்டரா மாத்துறதுக்கு இந்த 1 லைட் இயருக்குள்ள 9.46 இன்டு 10 பவர் 15 அதை மல்டிப்ளை பண்ணிட்டேன் அடுத்து இப்ப இந்த மீட்டரை பேர் செகம் மாத்துறதுக்கு ஒன் இங்க என்ன பண்ணிருக்கோம் 3.08 இன்டு 10 பவர் 6 டிவைட் பண்ணிருக்கோம் அப்ப பேர் செகம் மாறிச்சு ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சுங்களா அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை சிம்பிளை பண்ணலாம் இந்த 4.29 இன்டு 9.46 இன்டு 10 பவர் 15 இந்த 3.08 இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் இங்க 10 பவர் 15 கேன்சல் பண்ணா இங்க 10 பவர் 16 கேன்சல் ஆயிட்டு 10 பவர் 1 வந்துருக்கு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 3 9 கேன்சல் பண்ணா சும்மா ஒரு 3 நேஷன்ல 3 இன்டு 4 வந்து நமக்கு கிட்டத்தட்ட 12 அந்த மாதிரி வந்திருக்கும் கரெக்டா இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 13.176 அப்படின்னு வந்திருக்கும்பா சரிங்களா இந்த 10 பவர் 1 இருக்கு இல்லையா இந்த 10 பவர் 1 மேல போச்சுன்னா 10 பவர் மைனஸ் 1 னு வந்துருப்பா சோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 10 பவர் மைனஸ் 1 இருந்தனால இந்த டெசிமல் ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கலாம் அப்போ 1.3176 பேர் செக் ஆன்சர் வந்து பேர் செக்ல வந்துருக்கு ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெசிமலுக்கு அப்புறம் இங்க இங்க என்னடா பாருங்க இங்க வந்து என்ன வந்திருக்கு இங்க 3 டெசிமல்ல தான கொடுத்துருக்காங்க அதாவது 3 சிக்னிஃபிகன்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க 1 2 3 அப்ப 3 சிக்னிஃபிகன்ட் ஆன்சர் கொடுத்தா நம்மளும் 3 சிக்னிஃபிகன்ட் ஆன்சரே கொண்டு வரலாம் அப்படின்னா 1 2 3 அப்படின்னா இந்த 7 டிரா பண்ணிடணும் அப்ப 7 டிரா பண்ண என்ன பண்ணணும் நம்ம 7 டிரா பண்ணா இந்த 7 வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கும் ப்ரிசீடிங் நம்பர் ரைஸ்ட் பை 1 எடுத்துட்டோம்னா அப்ப வந்து 1.32 பேர் செக் அப்படின்னு எழுதிக்கலாமா சோ தட் எப்படி எழுதிக்கலாம்னா இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ல இந்த 4.29 லைட் இயர் 4.29 லைட் இயர் ஈக்குவல் டு 1.32 பேர் செக் அப்படின்னு கிடைச்சிருச்சு சோ இது வந்து புரிஞ்சிருச்சு அடுத்து நமக்கு என்ன வேணும்னா என்ன கொஸ்டின் அப்படின்னா வாட் இஸ் தி பாரலாக்ஸ் வுட் திஸ் ஸ்டார் ஷோன் வென் வியூட் ஃப்ரம் டூ லொகேஷன்ஸ் ஆஃப் தி எர்த் 6 மந்த் அபார்ட் இன் இட்ஸ் ஆர்பிட் அரௌண்ட் தி சன் சொல்லியிருக்காங்க இப்போ நல்லா கவனிங்க இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஸ்டார் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு 1.32 பேர்செக் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஆல்ரெடி நமக்கு டெஃபினேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க ஒரு பேர்செக் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எர்த் ஆர்பிட்டுடைய ரேடியஸ் அப்டன் பண்ணா ஆங்கிள் வந்து 1 arc second சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பேர்செக் இருந்தா அப்ப ஆங்கிள் சப்டன்டர் வந்து 1 arc second அப்படின்னு எடுத்துக்கலாமா சரி ஆனா இப்போ நம்ம எடுக்கிற ஸ்டார் வந்து ஒரு பேர்செக் டிஸ்டன்ஸ் கிடையாது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு 1.32 பேர்செக் டிஸ்டன்ஸ்ல இருக்கு கரெக்டுங்களா அப்படின்னா நல்லா கவனிங்க இப்போ வந்து இங்க சன்னு எடுத்துக்கலாம் இங்க எர்த்துன்னு எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துட்டு இந்த எர்த் வந்து இந்த சன் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு அதாவது எர்த் ஆர்பிட்ல அரௌண்ட் சன் சுத்திட்டு இருக்கு இப்போ நமக்கு கொடுத்த ஸ்டார் வந்து இங்க இருக்குப்பா இந்த ஸ்டார் இங்க இருக்கு கரெக்டுங்களா இந்த ஸ்டாரோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம்னா 1.32 பேர்செக் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா 1.32 பேர்செக்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டார் வந்து எவ்வளவு ஆங்கிள் சப்டன் பண்ணியிருக்கோம் எர்த் ஆர்பிட் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு பேர் செகண்ட் இருக்கு ஒரு பேர் செகண்ட் இருந்தால் ஆங்கிள் சப்டன் 1 arc second தானே அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ 1.32 பேர்செக் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஆங்கிள் எவ்வளோ வந்திருக்கும் இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்க 1.32 ஆர்க் செகண்ட் அப்படின்னு வந்திருக்கும் கரெக்டுங்களா ஏன்னா ஒரு பேர்செக் டிஸ்டன்ஸ்ல இருந்தா 1 arc second ஆங்கிள் சப்டன்டர் அட் தி எர்த் ஆர்பிட் ரேடியஸ் அப்படின்னு இருக்கு ஆனா இப்போ நமக்கு கொடுத்த ஸ்டார் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு 1.32 பேர்செகண்ட் இருக்கிறதுனால ஆங்கிள் சப்டன்டர் பை தி ஸ்டார் ஆஃப் தி எர்த் ஆர்பிட் ரேடியஸ்க்கு வந்து 1.32 ஆர்க் செகண்ட் இருக்கு ஆனா நம்ம க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க ஆஃப்டர் எர்த் 6 months அபார்ட் இன் இட்ஸ் பொசிஷன் அப்போ 6 months அபார்ட் இன் இட்ஸ் பொசிஷன்னா 6 months எங்க வந்திருக்கோம் சப்போஸ் இனிஷியல் பொசிஷன் இந்த பாயிண்ட் ஏன்னு அஜ்யூம் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் 6 months ஆஃப் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்ப இந்த பாயிண்ட் பிக்கு வந்திருக்கும் கரெக்டுங்களா இந்த பாயிண்ட் பிக்கு வந்திருக்கும் கிட்டத்தட்ட டயாமீட்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப இந்த சென்டர் சன்ல இருந்து பாயிண்ட் ஏ சப்டன் பண்ற ஆங்கிளும் அதே மாதிரி இந்த பாயிண்ட் பில இருந்து இந்த சன் இந்த ஆங்கிள் சப்டன் பண்றதும் சேம் ஆங்கிள் தானே பவர் கட்டிட்டோம் அப்ப வந்து நமக்கு பேரலாக்ஸ் ஆங்கிள் வந்து கேட்டது வந்து ஆஃப்டர் 6 months இந்த ஏவும் பியும் இந்த ரெண்டு பாயிண்ட் அதாவது எர்த்துடைய எர்த் ஆர்பிட்டுடைய டயாமீட்டர் இந்த ஸ்டார் சப்டன் பண்ற ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு வந்துடும் இது ஒரு டீட்டா இது ஒரு டீட்டா அப்போ இந்த ஆங்கிள் 2θ கிடைச்சிருமா அப்படின்னா 2θ தான் நம்ம கேட்ட ஆங்கிள் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஏன்னா இங்க கேட்டது பேரலாக்ஸ் அதாவது எர்த் 6 months அப்பார்ட் இன் இட்ஸ் பொசிஷன் சொல்றதுனால 2θ ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் அதுதான் ஆங்கிள் அப்போ 2θ இஸ் ஈக்குவல் எவ்வளோ வரும்னு சொல்லுங்க தீட்டான்றது நமக்கு 1.32 வந்துருச்சு அப்போ 2 × 1.32 போட்டுக்கலாமா அப்படி பண்ணீங்கன்னா இது மல்டிப்ளை பண்ணா என்ன பவர் வந்துடும் சொல்லுங்க
2 into 1.32 panna enna vandrudhu 2.64 vandrudhu idu per second la irukku arc sorry arc second la irukku so that in the answer vandu 2.64 arc second appdi namak answer kadachirukku so adhu dhaan vandu inge the second kedathu parallax what is the parallax of this star show when viewed from two locations of earth 6 months apart in its orbit around the radius na appo vandu in the orbit la epdi irukku earth 6 months apart na the point a the point b vandirukum inge idhu dhaan diameter appo inda ipdi inda or star vandu or particular place la irukku inda sun vandu inge irukku ipo namakku inda angle theta nu theriyum inda theta dhaan 1.32 nu therinjiruchu appo idhuvum theta avum so motha angle na 2 theta and 2 theta vandu ena vandiruchu 2.64 second arc second nu kadachiruchu answer